வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம்ங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம நிறையா கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணியிருப்போம், யூடியூப்லேயும் நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து நிறையா கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து என்ன கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம்னா, நம்ம ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சதும் ஓகே, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம பேச போகிறோம் கரெக்டாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பற்றி கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் நிறையா பேசியிருக்கிறது இல்லை. ஆனால் இந்த டைம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வனத்துறை ரிலேட்டடாக எதிர்காலத்தில், எதிர்காலத்தில்னா ரொம்ப எதிர்காலம் கிடையாதுங்க, ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 மந்த்தில் என்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதுக்கான அலர்ட் தான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் இப்போ நான் கொடுக்க போகிறேன். அது நாங்கள் 1 மந்த்தில் என்ன நோட்டிஃபிகேஷன் வருது, ஏன்னா எல்லாமே டிஎன்பிசி ஆனுவல் பிளானரை பற்றி நிறையாவே பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஆனுவல் பிளானர்லையும் எது எதெல்லாம் எனி டிகிரி வரும் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், குரூப் 4 செப்டம்பர் போயிடுச்சு, குரூப் 2 அப்படிங்கிறது மே மந்த்துக்கு போயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஜனவரியில் வந்துடும், பிப்ரவரியில் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன குட் நியூஸ் அப்படின்னா, எல்லாருமே ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க கரெக்டாக, 2020 மார்ச்சில் எழுதியிருப்பீங்க. அதுக்கான ரிசல்ட் போன மாதம் நவம்பர் 25 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இது அதிங்க என்ன அப்படின்னா, எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு, வாக்கிங் டெஸ்ட்டு 25 கிலோமீட்டர் மென்னுக்கு, 16 கிலோமீட்டர் உமனுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கு கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த்தில் கொடுக்கும்போது ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டே ஆர்டரை வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் மதுரை ஹைகோர்ட்டு அதை தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நேற்று அதுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஃபாரஸ்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கும் இதுக்கும் நிறையாவே சம்மந்தம் இருக்குங்க. என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் இப்போ ஆல்ரெடி ஆன் கோயிங் வேகன்சியாக, இது ஃபில் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக ஃபாரஸ்டர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிசம்பர் மந்த் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இந்த கேஸ் பண்ணதுனால போட்டதுனால இப்போ ஜனவரி மந்த்துக்கே ஒத்தி வச்சுருக்காங்க கரெக்டாக. இந்த ஜனவரி மந்த்துக்கே நேற்று இதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்றைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே அப்டேட் ஆன் December 17, 2:45 PM கரெக்டாக. நம்ம இப்போ டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2:27 PM. ஸோ அதே தான் நேற்று இன்னைக்கு இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் என்னென்னைக்கு கொடுத்துருக்காங்க, சிவிக்கு நம்ம என்ன கொண்டு போகணும், அதே நேரத்தில் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன கொண்டு போகணும் அப்படி ஒரு சின்ன கிளான்ஸ் உங்களுக்கு இருக்கும் இங்கே. அதே நேரத்தில் இது எப்படினா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் 2015 ஃபாரஸ்டர் எக்ஸாமில், 2017 ஃபாரஸ்டர் எக்ஸாமில், 2015 எக்ஸாம் வச்சு 17 இது எண்டூரன்ஸ் நடந்துச்சு வர்தா புயலோடு சேர்த்து. அந்த டைமில் நான் இன்டர்வியூ வரைக்கும் போய் இதில் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் ஃபாரஸ்டர் எக்ஸாமு அதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கான தகவலையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று என்ன அப்டேட் பண்ணிக்காங்கன்னா, டென்டேட்டிவ் டேட்ஸ் கரெக்டாக, போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் சரிபார்த்தல் அப்படிங்கிறது எப்போ நடக்க போகுது அப்படின்னா, இது இதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு கரெக்டாக. ஸோ இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, January 5, 6, 7 அப்படின்னு சான்றிதழ் சரிபார்த்தல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த உடல் திறன் தேர்வு அப்படிங்க சென்னையில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போனா January 19, பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாங்க. பொங்கல் முடிஞ்சு இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுதான் உண்மையான பொங்கலாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது தேர்வின் இறுதி முடிவு வெளியிடுதல் அப்படிங்கிறது January 21 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இந்த 21 தான், ஐ மீன் ஜனவரி மாதம் 2021 இது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபாரஸ்டர் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். அதுக்காக இது கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, எனி டைம் ரிலீஸ் பண்ணலாம் கரெக்டாக. அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா இப்போதைக்கு, ஆனால் அந்த ஃபாரஸ்டர் நோட்டிஃபிகேஷன்லேயும் போஸ்டிங் அப்படியும் கிட்டத்தட்ட 100 ஒரு 150 வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஆனால் வருது கன்ஃபார்ம், எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறதுன்னு நான் இந்த இதை ஃபாரஸ்ட் கார்டை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாங்க. அதனால் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும், எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு உடல் திறன் தேர்வில் என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் 8 மணிலேருந்து 10:30 and 1 மணி 3 மணி அப்படிங்கிற 4 பேஜாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவியும் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ் வெல் அஸ் அன்னைக்கே உங்களுக்கு எண்டூரன்ஸ் சாரி பிசிக்கல் வெரிஃபை பண்ணிடுவாங்க கரெக்டாக. இந்த ஜஸ்ட் மெஷர்மெண்ட், ஹைட் மெஷர்மெண்ட் எல்லாமே இப்போயே நம்ம வெரிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ சிவி பார்க்கும்போது, சிவி முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபை நடக்கும். வெரிஃபை முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் என்ன போவீங்க அப்படின்னா,
எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வண்டலூர் ஜூவில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, கரெக்டாக இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் சிவி போகும்போது என்னென்னலாம் பின்பற்றணும், வழிமுறைகள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லாமே இருக்கும். கரெக்டாக முக்கியமான ஒன்று நீங்கள் எடுத்து போக வேண்டியது என்ன அப்படின்னா, அரசு மருத்துவமனையில் பெறப்பட்ட COVID-19 தொற்று இல்லை என்பதற்கான பரிசோதனை சான்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இது எத்தனை நாளைக்கு முன்னாடி எடுக்கணும்னா 3 நாளைக்கு முன்பு தான். இப்போ எனக்கு 10ஆம் தேதி இது சிவி அப்படின்னா நம்ம 7ஆம் தேதி தான் எடுக்க முடியும். கரெக்டாக 3 நாளைக்கு உள்ளே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாட்களுக்குள் உங்களுக்கு என்னைக்கு டெஸ்ட்டு சிவி நடக்குதோ, 10ஆம் தேதி நடக்குதுன்னா 7, 8, 9 ஆகிய தேதிகளில் தான் நீங்கள் டெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட் டைம் இப்போ ரீசெண்டாக எஸ்ஐ இது பிசிக்கல் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணும்போது கூட 2 நாளைக்குள்ள எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். எனக்கு அக்டோபர் 6ஆம் தேதி பிசிக்கல் எக்ஸாம் நடக்குது. நான் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறமா தான் போய் இதே கொடுத்துருந்தேன். எதே நம்ம COVID-19 டெஸ்ட் எடுத்தீங்க, கவர்மெண்ட் ஜிஹெச்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெளியில் காசு செலவு பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜிஹெச்லேயும் நல்லாவே பண்ணுறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா ஒரே நாளே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பர்பஸ்க்கு நாங்கள் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் நார்மலாக போய் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த பர்பஸ்க்காக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. ஸோ அதுக்கு அப்புறமா தான் அவங்க உங்கள் நேமை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அது உடனே கொடுத்துறாங்க, ஒரே நாளில், வித்தின் 1 டேயில். எனக்கு வந்து 1 டேயில் கிடச்சிச்சு. நார்மல் தான், நான் யாரையும் காண்டாக்ட் பண்ணவில்லை, எந்த இதுவுமே காண்டாக்ட் பண்ணவில்லை, பட் இருந்தாலும் உடனே எனக்கு கிடச்சிருச்சு. கரெக்டாக அதே மாதிரி இதுதான் மெயின் பர்பஸாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னலாம் வேணும் அப்படிங்க கேட்டுக்காம பாருங்க, நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஃபில் பண்ணிங்களோ அதுக்கான இது பாஸ்போர்ட் சைஸ் அதே ஃபோட்டோவை கிட்டத்தட்ட ஒரு 4 லிருந்து 5 வரைக்கும் கையில் வச்சுக்கோங்க, ஓகேவாங்க. ஏன்னா வேற அந்த டைமில் இல்லை அப்படின்னா நீங்கள் பதட்டமாக வேண்டியது இருக்கும். ஒரு 4, 5, 6 வரைக்கும் கூட கையில் வச்சுக்கோங்க, முடிஞ்சால் எல்லாத்தையுமே எட்டு போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக அதே நேரத்தில் உங்களோட அப்ளிகேஷனையும் கண்டிப்பாக எட்டு போயிருங்க, ஏன்னா உங்களுக்கான எவிடென்ஸே அதுதான், அப்ளிகேஷன் தான். கரெக்டாக ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே எடுத்து போயிருக்கோங்க. அதே நேரத்தில் என்னென்ன சான்றிதழ் தேவை அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் ஃபில் பண்ணிங்களோ அது எல்லாமே கம்பல்சரியாக தேவை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 12th தான், கரெக்டாங்க, காட் எக்ஸாமுக்கு 12th தான் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால் நீங்கள் 12th குவாலிஃபிகேஷன் படித்ததுக்கான சான்றிதழ் நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். இதில் என்ன அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூவ் பண்ணதுக்காக இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் ஜாதி சான்றிதழ், ஏன்னா நம்ம ரிசல்ட் வந்ததே ஜாதி சான்றிதழ், கரெக்டா. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட்டே வந்திருக்கும். பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஜென்ரலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு ரிசல்ட்டு. ஸோ அதனால் ஜாதி சான்றிதழ் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்றிதழ், 12th நான் சொன்ன பார்த்தீங்களாங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் 12th. ஸோ 12th தான், அதுக்காக நான் 12th தான் கொண்டு போன அப்படின்னு அவசியம் இல்லை. நான் சப்போஸ் இப்போ காலேஜ் பிஜி முடிச்சிருந்தேன், யூஜி முடிச்சிருந்தேன், பிஹெச்டி முடிச்சிருந்தேன் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லது, ஓகே. அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் மேன் கொடுத்துருங்க, மறக்காமல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எட்டு போயிருக்கோங்க, ஏன்னா ஒரு சில பேர் பிஎஸ்டிஎம்ல செலக்ட் ஆகிருக்கலாம்ல. ஸோ 10th 12th ரெண்டுமே பிஎஸ்டிஎம் இருக்கும், நீங்கள் ரெண்டுமே எட்டு போய்க்கோங்க. அங்கே மேக்ஸிமம் 12th தான் கேட்பாங்க, ஏன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் 12th. அந்த 12th நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிக்கிங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால 12th பிஎஸ்டிஎம் அந்த 10th இருந்துச்சுன்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் இது எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்து போகிறீங்களோ இது எல்லாத்தையுமே ஒரு 2 இல்லைன்னா 3 செட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, ஓகேவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிடுவாங்க, கரெக்டாக ஒரிஜினலை கொடுத்துருவாங்க, அவங்க ஒரு செட்டு ஜெராக்ஸை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஸோ பதட்டம் இல்லாமல் இருக்கலாம் அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு, அதே மாதிரி ஆதார் கார்டு, உங்கள் ரேஷன் கார்டு, அதே மாதிரி பேன் கார்டு, என்னென்ன ஐடி இருக்கோ எல்லாமே ஒரு 3 ஜெராக்ஸ் போட்டுச்சோம், ஓகே. ஏன்னா நம்ம இதுக்காக 1 வருஷம் தவம் கிடந்து காத்திருந்திருக்கோம். இப்போ இந்த ₹1 நம்ம ஜெராக்ஸ் போட்டதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காது, எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு வைங்க, ஒரு ஃபைலில் ஃபோல்டர் போட்டு கொண்டு போங்க, நீட்டாக கொண்டு போங்க. உங்களுக்கு வேலைச்சேரில், சாரி இங்கே எனக்கு வேலைச்சேரில் நடந்துச்சு 2017. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிண்டியில் கொடுத்துருக்காங்க, கிண்டியில் சிறுவர் பூங்காவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கிண்டியில் போய் அட்டன் பண்ணிக்கலாம், கரெக்டாக. ரெண்டுமே பக்கம் பக்கம் தான், இந்த ரேஸ் கோர்ஸ் ஏரியாவில் தான் இருக்கும். அதே நேரத்தில் மற்றபடி வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. பிஎஸ்டிஎம் எல்லாமே நான் இப்போ சொன்னதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து சிவி, சிவி முடிஞ்ச காலையில் நடக்குது அப்படின்னா ஒரு 1 உங்களுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டு, ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அதுலேயும் நீங்கள் வெரிஃபைன்னு நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் மறுநாள் ஜனவரி 19ஆம் தேதி வண்டலூரில் காலையில் 6 மணிக்கு, ஓகே, உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பிசிக்கல் எஃபிசிய எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக. ஸோ ஓகே, இப்போ சிவியில் உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி
எண்டூரன்ஸ் டெஸ்ட் கரெக்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்றேன். இந்த உடல் திறன் தேர்வில் கலந்து கொள்ளும் ஆண் வினோதம் 4 மணி நேரத்துக்குள் 25 மணி நேரத்தை கடக்க வேண்டும். அதே நேரத்தில் பெண் விண்ணப்பதாரர்கள் அதே 4 ஹவர்ஸில் 16 கிலோமீட்டர் கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கேன். கரெக்டா, இது எப்போ நடக்குது அப்படின்னா ஜனவரி 19 ஒரே நாள் தான் நடக்கும். ஏன்னா வண்டலூர் ஜூவில் ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட 1000-2000 பேர் வந்தால் கூட ஒரே நாள்லேயே முடிச்சிருவாங்க. கரெக்டா, அப்புறம் எப்படிங்க சார் டைம் கால்குலேட் பண்ணுவாங்க? இப்போ 1000 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இவங்க டைமை கால்குலேட் பண்ணதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிப்பை வந்து நம்ம கையில் கட்டி விட்ருவாங்க. ஓகே, அந்த சிப்பு தாங்க டைம், நம்ம டைமர் இருக்கும் பார்த்தீங்களா, டைமர் ஓடுற மாதிரி அந்த சிப்பு தான் கால்குலேட் பண்ணும். அது வந்து ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டும் ட்ராக் பண்ண எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்களும் 25 கிலோமீட்டரில் எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கும், இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கரெக்டாக, ஸோ அந்த சிப் மூலமாக தான், ஜிபிஎஸ் மூலமாக தான் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்பில் நிறைய சீப் வழங்கப்படும். எஸ் எல்லாமே இந்த நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. கரெக்டாக, ஜெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐயில் இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ணும்போதெல்லாம் ஜெஸ்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையுமே அஸ் யூஸ்வல் நார்மல் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 8 மணிலேருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, ஆனால் 6 மணிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா 6 மணிக்கே வர சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 8 மணிக்கு மேலே ஆரம்பித்தாங்க அப்படின்னா வெயில் வந்துடும் பார்த்தீங்களாங்க. ஸோ அப்போ நிறையா பேரால 4 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கும். ஸோ அதனால் நிறையா பேருக்கு முடியாமல் கூட போயிடும். ஸோ அதனால் மினிமம் 6 மணி இல்லைனா 7 மணி அந்த வாக்கிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எண்டூரன்ஸ் டெஸ்ட் முடிக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் வந்துடும். பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுவுமே அது எப்படிங்க வண்டலூரில் அவ்வளோ பெரிய இதில் ஓட நடக்க விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உடல் திறன் தேர்வு 2.5 கிலோமீட்டர் கரெக்டாக, ஒரு 2.5 கிலோமீட்டர் சுற்று வட்டம் அந்த ஏரியாவை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. கரெக்டாக, இந்த ஏரியாவில் தான் நீங்கள் ரவுண்டு அடிக்கணும். அப்போ 2.5 கிலோமீட்டரை 10 ரவுண்டு அடித்தாலே நீங்கள் 25 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் ஆண்களுக்கு. கரெக்டாக, அதே மாதிரி பெண்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுலேருந்து 16 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல. அதே நேரத்தில் நீங்கள் கடைசி 3 ரவுண்டு போகும்போது உங்கள் மெசேஜ் வந்துருமாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிபிஎஸ் மூலமாக ட்ராக் பண்ணி நீங்கள் கடைசி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செல்லுக்கு மெசேஜ் போயிடுவோம். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்கே மெசேஜ் வந்துடுதான். முக்கியமாக என்ன அப்படின்னா செல்லுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, உங்கள் செல்ஃபோனு வாட்சு என்ன வேணாலும் நீங்கள் உள்ளே எட்டு போய்க்கலாம். கரெக்டாக, ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு துன்புறுத்தாத வகையில் இருக்கணுமா செல்ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு அளவு கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா இது டைமர் வச்சுருப்பாங்கள்ல, நான் எவ்வளோ டைமில் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பொறுத்தளவில் நீங்கள் வாட்ச் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா செல்லை நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா 4 மணி நேரமும் கையிலேயே தூக்கிட்டு இருக்கணும். கரெக்டாக, கையிலேயே நீங்கள் இந்த கையில் ஒரு டைம் இந்த கையில் ஒரு டைம் நீங்கள் தூக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு சமயம் மாறிடும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கே நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் போகிற மாதிரி. அதே மாதிரி ட்ராக் பேண்ட் நிறையா பேர் யூஸ் பண்ணாதீங்க, ட்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். ட்ரௌசர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். ட்ராக் பேண்ட்னா ரொம்ப 4 மணி நேரத்தில் என்ன சொல்ல ஃபுல்லாகவே ஸ்வெட்டிங் ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கனீனியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஓடும்போது கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும் அங்கங்கே. ஸோ இதே இந்த ட்ரௌசர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரௌசரு ஒரு டீஷர்ட் மட்டும் போட்டுக்கோங்க, இன்னர் கூட நீங்கள் மேலே இன்னர் போடணும் அப்படின்னு அவசியமே உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா அதுவுமே ஸ்வெட்டிங் அதிகம், ஏன்னா 4 மணி நேரம் நம்ம நிற்க போகிறோம்ல. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. பெண் விண்ணப்பதாரர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன கைட்லைன் கொடுத்துருக்காங்களோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசி 3 ரவுண்ட்லேயும் உங்களுக்கும் மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாட்ரு பாட்டில் வாட்டர் அண்டு குளுக்கோஸு வாழைப்பழம் இந்த ஆரஞ்சு பழம் இது எல்லாமே போன டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, போன டைம் வண்டலூரில் போகும்போது கொடுத்தாங்க, இந்த டைம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா COVID-19 நீங்கள் தான் அதுக்கான அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 2.5 கிலோமீட்டர் போகும்போது உங்களுக்கான கைட்லைன் யாராச்சும் கூட கூட்டு போவீங்கல்ல, ஸோ அவங்க மூலமாக நீங்கள் இதை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணணும். 25 கிலோமீட்டர் கவர் பண்ணால் தான் நீ இது பண்ணுவீங்கன்னா முக்கியமானதே இதுக்கு மார்க் கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர். நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நேச்சர் மட்டும்தானே தவிர இதுக்கு எந்த ஒரு மார்க்குமே கிடையாது. ஸோ இதில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ அதே நேரத்தில் ஃபைனலாக நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை அப்படின்னா ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கையிலேயே நமக்கு ஃபாரஸ்டர் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாங்க, ஃபாரஸ்டர் நோட்டிஃபிகேஷன் இதானே, இதைத்தானே நான் ஸ்டார்டிங்லேருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. இது லாஸ்ட்டாக நடந்த ஃபாரஸ்டர் நோட்டிஃபிகேஷன் 2018, அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் நடக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக போன வருஷம் 2020 வர்ற மாதிரி இருந்துச்சு, பட் COVID-19 ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மேபி இந்த கார்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கும் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்டு அப்படிங்கிறது பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேடு,
இது பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஏ கிரேடு. இங்க பாத்தீங்கன்னா எஸ்ஏ கிரேடு கிட்டத்தட்ட 35,900 இருந்து 113,000 எஸ்ஏ கிரேடு. ஸோ அதனால நீங்க 2 ஸ்டார் வச்சுக்கலாம். ஓகேவாங்க, ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதுல. புரியதுக்காக சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நான் சிலபஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 21 இயர், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் கரெக்டாக. யாருக்கு? ஜென்ரலுக்கு மட்டும்தான். ஜென்ரலுக்கு 30 இயர்ஸ், மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 35 வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். அதே மாதிரி எது எதுலாம் எலிஜிபிள் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, யார் யாரெல்லாம் எலிஜிபிள்? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங். பாத்தீங்களா, நோட் பண்ண வேண்டிய விஷயம் 6வது பாயிண்ட், இதுதான் நமக்கு முக்கியமானது. எல்லாருமே எலிஜிபிள் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் தான் கரெக்டா. அதே மாதிரி ஃபாரஸ்டிங், ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், என்விரான்மெண்டல் சயின்ஸு, பிசிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, வெட்டினரி, சுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி, இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் கரெக்டா. இவங்க எல்லாருமே இதுக்கு படிச்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சிம்பிளாக சொல்ல போனால் இன்ஜினியரிங் முடிச்சு எல்லாருமே, அதே மாதிரி சயின்ஸ் பேக்ரவுண்டு இருக்குது எல்லாருமே, பிஎஸ்சி மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி பிசிஏ இவங்க முடிச்சு எல்லாருமே எழுதி இந்த பியூர் இது இது ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்கல்ல ஹிஸ்ட்ரி, அதே நேரத்தில் தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இவங்க மட்டும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேவாங்க கரெக்டா. அதே நேரத்தில் நெக்ஸ்ட் இதுக்கான சிலபஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இது ரெண்டு பேப்பரை பிரிப்பாங்க ஓகேவாங்க. அது என்னங்க ரெண்டு பேப்பர் அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் இதில் 150 கொஸ்டின் இருக்குங்க. ஓகே, கா மார்னிங் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜிஎஸ் பேப்பர் இருக்குங்க. அதே செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே 150 கொஸ்டின் சயின்ஸ் மட்டுமே இருக்கும் கரெக்டாக. இதில் வந்து ஜிஎஸ் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரு, செகண்ட் பேப்பர் சயின்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும் கரெக்டாக. இந்த சயின்ஸ் ஜிஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் புதுசாகவும் படிக்கணும் அவசியம் இல்லை. டிஎன்பிசிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். மற்றபடி நீங்கள் தனியாக தான் படிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நான் அதுக்கான சிலபஸை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், காட்டுறேன். அதே மாதிரி பேப்பர் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவுமே சயின்ஸு பார்த்தீங்கன்னா எல்லா சயின்ஸுமே நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 9th 10th சயின்ஸை மட்டும் படித்தாலே போதும் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. அந்த சிலபஸை ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா? வாங்க பார்க்கலாம், சிலபஸை செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் சிலபஸ் ஃபார் த ஃபாரஸ்டர் பேப்பர் 1 மார்னிங் நடக்கிற எக்ஸாம், 150 கொஸ்டின், 150 மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி கரெக்டாக அப்படியே வருதா? ஹிஸ்ட்ரி வருது. அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது கரெக்டாக. சாரி, இது எல்லாமே கரண்ட் அஃபேரா? கரண்ட் அஃபேர் 15 கொஸ்டின் கேட்பாங்க, 15-20 வரைக்கும். ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பி சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி அண்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, இதில் இங்கிலீஷும் இருக்குங்க, இங்கிலீஷும் இருக்கும், தமிழ் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கு கரெக்டாக. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 150 கொஸ்டின், ஒரு 15-20 வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டாவது பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஓகே, 9th 10th சமச்சீர் கல்வி தமிழ்நாடு போர்டு கரெக்டாக. இது தாங்க முக்கியமான பாயிண்ட். நீங்கள் அதிகமாக எதுவுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா 9th புக்கிலேருந்து அப்படியே கொடுத்துருப்போம் கரெக்டாக. இதெல்லாமே 9th புக்கில். அதே மாதிரி இது 10th புக்கு, இது வந்து 10th புக்கு, சாரி இது 9th புக்கில் இருக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி சிஸ்டம் இது எல்லாமே இருக்கு கரெக்டாக. ஹியூமன் பாடி ஆர்கன் சிஸ்டம் 9th 10th இது அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 9th 10th புக்கை மட்டும் கிட்டத்தட்ட நல்லா தரவாக படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி எல்லாமே ஈஸியான சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பயோ, ஜியோ கெமிக்கல் எல்லாமே கொடுத்துருக்காங்க கரெக்டாக. 9th 10th புக்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தரவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 300 கொஸ்டின் ஓகே, 150 300 கொஸ்டின், ஒரு 250-260 சம்திங் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜாப் அப்படிங்கிறது ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சின்ன ஒரு அலர்ட் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் கரெக்டாக. ஏன்னா எல்லாருமே குரூப் 2 அப்படிங்கிறது மே மந்த் வரப்போகுது, குரூப் 4 அடுத்த வருஷம் செப்டம்பரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி இதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உமனுக்கு ஏற்றதான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா உமனுக்கு 100% ஏற்றதான், உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. வேலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக இருக்காது கேட்டால், ஆனால் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ரொம்பலாம் இருக்காது. நீங்கள் போகிற ஏரியாவை பொறுத்திருக்கேன், நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியா மாதிரி போனீங்க அப்படின்னா அங்கே ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இதே நீங்கள் சென்னை போனீங்கன்னா அங்கே ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்க தான் செய்கிறாங்க, பட் வேலைகள் அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள்
முடிஞ்ச அளவு நல்லாவே படிங்க, நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிங்க. இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உங்கள் அன் அகாடமி குரூப் மூலமாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து டிஎன்பிசி ஆனுவல் பேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். எது இதெல்லாம் காமனாக ஒரு எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எது இதெல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூங்க, நன்றிங்க. இப்போ நான் கொடுத்தது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நிறையா பேர் இதெல்லாம் நோட் பண்ணவே மாட்டாங்க, நிறையா பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கானே தெரிய மாட்டேன். கரெக்டாக தமிழக அரசை பற்றி இவங்களும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம குரூப்பில் கூட உங்கள் அண்ணா அகாடமி குரூப்பில் கூட நான் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, இதையும் அப்பப்போ பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் தனியாக படிக்க போகிறது கிடையாது. டிஎன்பிசிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தனியாக படிச்சிங்க நானே இது வேண்டான்னு சொல்லிடுவேன். நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்களோ அதைத்தான் இங்கேயும் படிச்சுக்க போகிறீங்க. நீங்கள் அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்க, ஸோ நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆனுவல் பேனரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதில் எது இதெல்லாம் பற்றி நம்ம காமனாக ஒரு எக்ஸாம் படிச்சிங்கன்னா எல்லாருமே எது இதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூங்க, நன்றி நன்றி, தேங்க்யூ.